ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அகிஸ் கிச்சன் கார்டன். இன்னைக்கான பதிவில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு தான் உங்களை நான் சந்திச்சிருக்கேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக ரோஜா செடி வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பூச்சி தான் த்ரிப்ஸ் இன்செக்ட். இந்த பூச்சி வந்து ரோஜா செடி தாக்கிடுச்சுன்னா மொட்டுக்கள்லேருந்து எல்லாமே கருகிட்டு இருக்கும், க்ரோத் ஆகாது, நம்ம வந்து கேர் எடுக்கலன்னா செடியே வந்து காஞ்சி போகும். இதுக்கு வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணது வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே. இது ரொம்ப எஃபிஷியண்டான ஸ்ப்ரே. ஆனால் வந்து சில பேருக்கு டைம் இல்லாததுனாலையும் அதே சமயம் பயன்படுத்த தெரியாததுனாலையும் அது வந்து யூஸ் பண்ண முடியாத சக்சஸ் ஆகாத போயிடுது, அதான் ஃபெயில் ஆயிடுது. இதை வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இந்த த்ரிப்ஸ் பூச்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த த்ரிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் செடியில் வந்து படிப்படியாக த்ரிப்ஸ் இன்செக்ட் போயிட்டு உங்கள் ரோஜா செடி ஆரோக்கியமாக வளர்க்கறதை நீங்களே பார்க்கலாம். வாங்க, நம்ம வெயிட் பண்ணாத வீடியோக்குள்ள போகலாம். காலங்கள்ல வந்து இந்த பூச்சி சர்வசாதாரணமா ரோஜா செடியில பரவிடும். பொதுவா சம்மர்லயே வந்து ரோஜா செடியில பூக்கள் இருக்காது, அது வேற விஷயம், அதை கேர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கு மேல வந்து இந்த பூச்சி பரவதுனால ரொம்பவே ஹார்ட் ஆயிடும். இந்த பூச்சியை வந்து நம்ம பொறி வச்சு பிடிக்க போறோம். அது எப்படிதான் பார்க்க போறோம், அதுவும் இந்த பூச்சி கண்ணுக்கு கூட தெரியாது, அவ்வளவு சின்னதா இருக்கிறதுதான் நம்ம வந்து ஈஸியா பிடிக்க போறோம். இப்போ அது எப்படி இப்போ பார்க்கலாம். இதற்கு வந்து தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரொம்பவே சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருள் தான் ப்ளூ கலர் கவர், டேப்பு, சிசரு அண்ட் ஏ ஃபோர் ஷீட் சைஸ்ல இருக்கிற ஒரு அட்டை, வேஸ்லின். இவ்வளவுதான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணவே போறோம். என்னன்னா, இந்த மாதிரி அட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்டிஃபாக வந்து வச்சுருக்க முடியும். கவரில் நம்ம யூஸ் பண்ண டேரக்டனா அங்கே ஒட்டவே முடியாது, அதனால அட்டையை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ இந்த அட்டைக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த ஷீட் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அந்த இந்த கவரை கட் பண்ணிட்டு நம்ம வந்து டேப்பை வந்து கரெக்டாக ஒட்டி வைக்கணும், அந்த கவர் பிரியாத மாதிரி. கடைசியாக நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம், எந்த இடத்துல வந்து இது நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு தான் நம்ம வேஸ்லைன் அப்ளை பண்ணோம். முன்னாடியே நம்ம வேஸ்லைன் அப்ளை பண்ணிட்டோம்னா அது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி இப்போ பொறுமையாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் எங்கே பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிப்ஸை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் வந்து சொல்லியிருக்கோம், அதுவும் என்னுடைய அனுபவத்தை வந்து நான் நல்லா பார்த்த பிறகு தான் இந்த வீடியோவே நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனாலேயே சில நேரத்தில் என்னுடைய வீடியோஸ் ரொம்பவே லேட் ஆகிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து உங்கள் செடியில் நீங்கள் நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்ட பிறகு என்ன செய்யணும் இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னா அந்த இடம் வந்து முதல்ல சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு டேப் இல்லைன்னா கம்மு வச்சு நீங்கள் ஒட்டிட்ட பிறகு வேஸ்லைன் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் கைக்கும் அதே சமயம் வந்து செவருக்கும் வந்து ஒன்றும் ஆகாது, ஒட்டவும் செய்யும். இது நீங்கள் பண்ணிட்ட பிறகு முக்கியமான பண்ணுற விஷயம் ஒன்று இருக்குது, அப்போ தான் இது 100% வேலை செய்யும். முதல்லே உங்கள் செடி வந்து பூச்சி தாக்குதலால் பாதிப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த பாதிப்படைஞ்ச அந்த இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும், அதாவது பூர்ணிங் பண்ணி எடுத்துடணும். பூர்ணிங் பண்ணிட்ட பிறகு அதை ஒரு சுத்தமான வந்து ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடணும், பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த பூச்சிகள் வந்து அரும்புகள் இருக்குன்னு சொன்னல பாத்தீங்களா, அந்த அரும்புலேயே இருக்கும், அது வந்து இதுல வந்து வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம முதல்ல இதை ரிமூவ் பண்ணிடுறோம். ப்ராப்பரா பண்ணோம்னா ப்ராப்பர் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க அதை பார்க்கலாம். நீங்க வந்து இதை செட் பண்றீங்க அப்படின்னா முக்கியமா உங்க ரோஜா செடி வந்து கிட்ட இருக்கணும். ஸ்டிக்ல கூட நீங்க வச்சு கட்டலாம், இல்லைன்னா வந்து இதே மாதிரி செவர் இருந்துச்சுன்னா அங்க கூட நம்ம இந்த மாதிரி ஒட்டி வைக்கலாம். ஆனால் ரோஜா செடி கிட்ட இருக்கணும், அப்போதான் வந்து இது பெனிஃபிட் கொடுக்கும், சரிங்களா. இது வந்து அமேசான்ல 200 ருபீஸுக்கு கிடைக்குது. ஒருவேளை ஹோம் மேடு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அமேசான்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று செஞ்சு ரோல் ஷேப்ல நான் வச்சிருக்கேன், அதுல வந்து ட்ரிப்ஸ் பூச்சி இருக்கு, அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இது செட் பண்ணிட்ட பிறகு 3 டேஸ் நீங்க வெயிட் பண்ணும், அப்போதான் வந்து அந்த பூச்சி மெதுவா அதுல உட்கார்த்த உங்களால பார்க்க முடியும் என்ன ரிசல்ட் அப்படிதானே இப்ப கேக்குறீங்க. நான் ஆல்ரெடி அது பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோவே நான் இப்ப அப்லோட் பண்றேன். இப்ப நீங்க இது பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இல்லைன்னா ட்ரிப்ஸ் பூச்சி உக்காந்துட்டு இருக்கு, மாட்டிட்டு இருக்கு, குட்டி குட்டியா தெரியுது. ஆனா வந்து என் கண்ணுக்கு தெரியுது, என் போனுடைய லென்ஸுக்கு தெரியல. சோ
என்னால வந்து கிளியரா காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இது நீங்க பண்ணி பார்த்தாதான் தெரியும், அந்த பூச்சி வந்து இந்த மேல் சர்ஃபேஸ்ல நிறைய உட்காந்துட்டு இருக்கு, மாட்டிட்டு இருக்கு. அப்புறமா 4 days ஒரு முறை வந்து வேக்சின் நியூவா நீங்க அப்ளை பண்ணணும், அப்போதான் அந்த ஈரப்பச அப்படியே இருக்கும். ஏன்னா வந்து சம்மர் சீசன்ல ட்ரை ஆகுது, அதனாலதான் சொல்றேன். நீங்க வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கையில வலிச்சு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே அதுக்கு மாற்றா இருக்கும் நான் ரொம்பவே நம்புறேன். அதோ நான் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவே உங்களுக்கு நான் அப்லோடும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ மறக்காத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் நியூ வீடியோஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.